we are back home. So என்னென்ன purchase பண்ணேன் பேசிக்காக டெக்கரேஷன்ஸ்க்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் நான் வந்து ரொம்ப பெரிய பிளான் போட்டேன், லைக் தீம் பர்த்டே அப்படி இப்படின்னு பிளான் போட்டேன். பட் எனக்கு டைமே கிடைக்கல, ஸோ அதனால் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேபி சாரி பர்த்டே ஹேட் வந்தா. ஓகே, ஸோ பர்த்டே ஹேட் குட்டி பசங்க எல்லாருக்குமே வந்து பர்த்டே ஹேட். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு ஒரு மாலை, என்னோடய ஹஸ்பண்டோட ஐமா தாத்தாக்கு வந்து அந்த படத்துக்காக போடுறது. ஸோ இது எப்பவுமே இருக்கும், நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும் இல்லையாத்தா? ஸோ அதுக்காக வாங்கினேன். அண்டு நான் வந்து இது மாதிரி வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு வாசலில் மாற்றுறதுக்காக வாங்கினேன். அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு ஃபெஸ்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இதெல்லாமே வாங்கினேன். அண்ட் தென் இது வந்து சாட்டன் ரிப்பன்ஸ், சாரி சாட்டன் தானே இப்போ இது தெரியல ஏதோ ஒன்று, ஆனால் இது மாதிரி திக்கான ரிப்பன்ஸ். இது வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா, பலூன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து டேக் பண்ணி கர்ல் பண்ணி விட்டுருவேன். ஸோ தட் நல்ல டெக்கரேட்டிவாக இருக்கும். அண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு ஐட்டம்ஸ், இன்னொரு ஸ்பெஷலான ஒரு போய் அது ஆஃப் பண்ணிட்டோம் அமித்து பாப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான இது என்னென்னா, இது வந்து மியூசிக்கல் நைஃப். வாட் ஹேப்பன், ஸோ நம்ம கேக் கட் பண்ணுறப்ப தான் சவுண்ட் வரும். ஸோ நம்ம எல்லாரும் இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக தான் ஸ்டாப் ஆகும். அப்படியே டச் பண்ணாதீங்க ஓகே. ஸோ அது மாதிரி. அண்ட் தென் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக கவர்ஸ், செட் ஆஃப் மேபி 10 ஆர் சம்திங் அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி கவர்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு லைட்டு, இது வந்து இந்த டேபிள் கேண்டல்லாம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லைட்டு. ஸோ இது நம்ம கேக் கட் பண்ணும் போது அந்த டேபிளில் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸஸாக வைக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே லைட் எரியும். நாளைக்கு வந்து நான் செட் பண்ணும் போது எல்லாம் தெரியும் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேக் மாதிரி இருக்கிற டிசைனில் ஃபோமில் பண்ணியிருக்காங்க, ஃபோம் ஷீட்டில். ஸோ கேக் வந்து அடுக்கடுக்க எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ செட் ஆஃப் 4 பீசஸ் செயினில் போடுற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அகெயின் ஒரு டெக்கரேட்டிவ் பீசஸ்க்காக. அண்ட் தென் இது மாதிரி பார்ட்டி ஃப்ளாட்ஸ், ஸோ கோல்டு பிங்க்கு அது மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி செலக்ட் பண்ண, இதில் க்ரீன் அது மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பீஸ் வந்து இது மாதிரி. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேக்கு மேலே நம்ம கேக் ஹோல்டர் மாதிரி அதில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கு. ஸோ இதுலேயும் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கு. ஸோ ரெண்டு வாங்கினேன், வைக்க முடியுமே கேக்கில். ஓய்யா, நாங்கள் ஆக்சுவலி ஆர்டர் பண்ணது வந்து இட்ஸ் அ டால் கேக், அதில் எப்படி வைக்க முடியும், டாலோட ஸ்கர்ட் வச்சிடலாமா? ஆ அதான் நெக்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே அந்த வேர்டிங்ஸ் மாதிரி டெக்கரேஷன் எங்கேயாவது வீட்டில் வந்து ஒட்டணும். ஒட்டலாம். ஸோ வி போட் 2 வெரி குட். இது ரெண்டு வாங்கியிருக்கோம், நான் ஒன்று தான் வந்து எடுத்துக்கிட்டேன். பட் எப்படி இருக்கு? ஸோ பலூன்ஸ் ஆக்சுவலி நான் டிசைட் பண்ண தீம் வந்து ஆமாம் டிஸ்னி பிரின்சஸஸ். ஸோ டிஸ்னி பிரின்சஸஸ் பார்த்தீங்கன்னா எல்சா அப்புறம் பெல்லா அது மாதிரி வர்றதுனால இது மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். பட் எனிவே இந்த வாட்டி தீம் இல்லை, பட் அந்த கலர்ஸ் மட்டும் நான் வந்து மாட்டி வைக்கிறீங்களா? அது நான் மாட்டி வைக்கிறேன். கேண்டில், கலர்ஃபுல்லான ஒரு கேண்டில், சும்மா இதுவும் அதையும் வைக்க முடியும். சரி, ஐ டோன்ட் நோ. ஆமாம், பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே வச்சிருந்தோமா? ஸோ பேசாமல் இது அப்படியே ஃப்ரண்ட்ல அப்படியே ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஸோ அகெயின் நிறைய ரிப்பன்ஸ் வாங்கினேன் பலூன்ஸ்ல இருந்து தொங்க விட்டதுக்காக, ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்காக இருக்கும் அந்த பர்பஸ்க்காக. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிப்பன்ஸ், ஆனால் பட் பேஸாக கோல்டு மட்டும்தான்.
That's all. Some written gifts, crayons, kids kaga crayons and pencil sets. Adha madri vaangina. So that is all. Idellam da decorative pieces and naaliki namma rendu peru decorate panna porom. எப்படி வரோம் அப்படின்றது நான் நம்ம வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மை பேபி இஸ் கோயிங் டு டர்ன் 5. ஸோ மிருதுலா எப்படி இருந்த மிருதுலா இப்படி ஆயிட்டா? ஆ எப்போ பேபி அப்படி எப்போ அப்படி ஆகுவீங்க பேபி? நல்லா சாப்பியா? யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாங்க, நான் அது ஃபாரின் பேபின்னு நினைச்சேன், கடைசியில் அது மிருதுலா பாப்பாவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏ பேபி வந்துட்டு சொல்றேன். ஸோ நாளைக்கு நான் வந்து சாரீ கட்ட போறேன். அது வேற எந்த சாரியோ இல்லை, அது மை ஓன் ப்ராடக்ட். ஸோ அந்த சாரீ கட்ட போறேன். ஸோ நாளைக்கு வந்து எங்களுக்கு அவுட்ஃபிட் ட்ரெஸ் கோட் வந்து ட்ரெடிஷ்னல் தான், அதுக்கு நீ ஒரு வேட்டி கட்ட மாட்டார், நான் மட்டும்தான் சாரீ, இவர் வந்து பேண்ட் ஷர்ட் தான். அண்ட் மித்லா பாப்பாவோட அவுட்ஃபிட் இட்ஸ் சர்ப்ரைஸ். ஓகே, ஸோ உன் கசின்ஸ்க்கெல்லாம் இந்த ஹேட் வாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நாளைக்கு பார்ப்போம். Happy birthday, Mithu. கயல் வெற்றி வந்து விஸ்வஜித்து ஆராத்யா நவதீப் எல்லாரும் மட்டுமே அரௌண்ட் 7 PM எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் மிருதுலாவோட கசின்ஸ் வந்தாச்சு, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் அதில் ஒரு சில குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என்கிட்ட மேக்கப் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக ஜஸ்ட் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் வச்சாலே அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் என்னோட பிளவுஸ் டிசைன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ லிங்க் ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட அக்கா தான் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்கேஸ் யாருக்காவது செய்யணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் ஹர். அண்ட் இப்போ வந்து கேக் கட்டிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் டால் கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெரம்பூரில் க்ரீம்ஸ் இன்
நாட் ஷுர் அபவுட் த கேக் ஷாப். நான் வந்து டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பியூட்டிஃபுல்லான ஒரு டால் கேக். Thank you all so much for the past 1 week vandha Mridula kaga advance wishes and happy birthday wishes la nariya vandhathu. Thank you so much for the blessings and wishes, and Mridula was so happy. Avulukku doll cake vandha oru surprise ah nanga kodutom, and friends and family oda vandha celebrate pannadhu engalukku rombave happy ah irundhathu. Along with ungellar kuda indha vlog la na share pannadhu innuma happy ah feel pandren. ஸோ அன்னைக்கு எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் என்ஜாய். ஃபார் த பாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது, அண்ட் அதுக்கும் மீறி மிருதுலாவுக்கு நிறைய பிளான்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் மீறி இது மாதிரி செலிப்ரேட் பண்ணது அகெயின் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட சாரீஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஸ்டாக் அவுட் ஆனது வந்து இன்னமும் ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் கூடி சீக்கிரம் நான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வரேன். நான் போட்டிருக்கிற சாரீஸ்லேயே வந்து எல்லோ கலர் வித் பிங்க், ப்ளூ கலர் வித் பிங்க், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக இன்னொரு சேல் நான் கொண்டு வரேன். ஸோ ஐ ஹோப் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஆல் சோ மச் ஃபார் த விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஃபார் மை டாட்டர். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், அண்ட் பாய் ஃப்ரம் கிருத்திகா.